මෙමෝතේදී අපගේ සම්භාවනීය ආරාධිත මුත්තන් මේ ගෞරවනීය සභාවට එක්හසු වන මොහොත. Ladies and gentlemen, now we are witnessing the arrival of the distinguished guests, Mr. Namal Rajapaksha, Honorable Namal Rajapaksha and other guests. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் இளைஞர் மாநாடு கொழும்பு தாமரை தடாக கலையரங்கில் இன்று ஆரம்பமானது. கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. பொதுஜன பெருமுனே பரமாதர்ஷி நாயகத்துமான் ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜன்ரஜே பஸ்வன விதாயக ஜனாதிபதி அதிகரு மஹிந்த ராஜபக்ஷ மெத்துமன்கே சம்பிராப்தபி தாருண்ணி மகா சம்மேளனேட்ட. நிகழ்வில் பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பொதுச்செயலாளர் சாகர காரியவசம், தம்மிக பெரேரா, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இணைந்திருந்தனர். அபி பக்ஷி ஹதுவே நாம் கட்சியை உருவாக்கியது ஒளிந்து கொள்வதற்காக அல்ல. இந்த கட்சியை உருவாக்குகின்ற போது பசில் ராஜபக்சவிற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியிருந்தார். துறைமுகங்களில் நிறுத்தி வைப்பதற்கான கப்பல்கள் உருவாக்கப்படுவதில்லை. நிறுத்தி இருக்கும் வரை கப்பல் சிறந்ததாக காணப்படும். கப்பல் கடலில் பயணிக்க ஆரம்பித்த பின்னர் புயலை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை என்பது துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்படும் கப்பல் அல்ல. நாம் கட்சியை உருவாக்கியது இளைஞர்களாகிய உங்களுடன் இணைந்து நாட்டின் எதிர்காலத்தினை கட்டியெழுப்புவதற்கான சவால்களை எதிர்கொண்டு எமது இலக்குகளை அடைந்து கொள்ள என்பதை உங்களுக்கு கூறிக் கொள்கின்றேன். நாம் தற்போதுள்ள பரம்பரைக்கான அரசியல் சக்தியாகும். அப்பே தேசப்பான்ன பலவேகிய நூத்தன பரம்பராவே தேசப்பான்ன பலவேகியாய்.